பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். இன்று மே மாதம் 25 தேதி வியாழக்கிழமை. இதனாலே நான் மிக சிறப்பான விதத்திலே துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இறை நமக்கு தருகிற செய்தியும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய துன்பம் கடந்து போகும். கண்களை மூடி இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மத்திய நட்சத்திரம் 28:11 சுமை சுமந்து சோர்ந்து இருப்பார் எல்லோரும் என்ற வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் கதவு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் சொன்ன ஆண்டவர். லூகாஸ் நட்சத்திரம் 6:21 இப்போது அழுது கொண்டிருப்பே நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் ஏனெனில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். யோவான் நட்சத்திரம் 16:20 நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், உங்கள் துயரம் சந்தோஷமாக மாறும், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளை நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிட நம்பிக்கை கொள்ளுங்கள், உன்னுடைய மன்றாட்டை கேட்பேன், உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன், நான் தூய நீரை உன் மீது தெளிப்பேன், நீங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய் ஆவீர்கள் என்று கூறி இறைவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இதனால ஆண்டவர் தந்திருக்கிற இந்த அளப்பெரிய தாசமாத்துக்குரிய செய்திக்காக நன்றி சொல்வார். நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய துன்பம் கடந்து போகும். இதை நாம் உட்கார்ந்துருக்கிறோம், பலவிதமான கஷ்டங்களோடு உட்கார்ந்துருக்கிறோம், துன்ப தீரங்களோடு உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனைகளாக மனதிலே இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்குமே அவங்கவுங்க பிரச்சனை பெருசு தான். பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒன்று, என்னை போல இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்பட்டுருக்கவே முடியாது. உண்மைதான், நம்ம இன்னொருத்த கூட உட்கார்ந்து பேசும்போது தான் தெரியும் நம்முடைய பிரச்சனை ரொம்ப சிம்பிள். நமக்கு புரியும் அன்புக்குள்ளே, நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நிச்சயமாக கடவுள் நமக்கு கொடுக்கவே மாட்டார். எந்த ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவனுக்கு மட்டுமே கடவுள் அந்த பிரச்சனையை கொடுக்கிறார். இதனால சொல்லுகிறார், நீ துன்பத்திலே துயரத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே துவண்டு போயிருக்கிறாயா, உன்னுடைய துன்பம் உன்னுடைய கஷ்டம் எல்லாம் இன்பமாக மகிழ்ச்சியாக மாறும், நான் இருக்கிறேன். இது இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த ஆண்டோட வரலாமா, நம்மையே ஆண்டுடைய ஒப்புக் கொடுக்கலாமா? இந்த நாளில் சிறப்பாக கஷ்டப்பட்டு உழைக்கிற இந்த துப்புரவு தொழிலாளர்களை ஆண்டுடைய பாதத்தை ஒப்புக் கொடுத்த அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், இப்போது அழுது கொண்டிருப்பவர்களை நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள், துன்ப துயரம் கடந்து மகிழ்ச்சியாய் மாறும். வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் போக்கி, இந்த துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் போக்கி நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து இருக்கிறார். இந்த நாளிலே இந்த சமூகத்திலே துப்புரவு தொழில் செய்கிற துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய நிலை உமக்கு தெரியும், பலவிதமான பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஆண்டவரே, இந்த சமூகத்தின் நலனுக்காக இந்த சமூகத்தில் யாருமே செய்ய முடியாத, இந்த சமூகத்தில் கேவலமாக மதிக்கப்படுகிற இந்த வேலையை ஆண்டவரே மனம் ஊந்து நான் செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், குடும்பத்தில் பிரச்சனை, பணி செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, அந்த பணி செய்தாலும் உடல் ரீதியாக பலவிதமான வியாதிகள், மன ரீதியாக பலவிதமான கஷ்டங்கள், மன அழுத்தம், என்ன பண்ண தெரியல ஆண்டவரே, என்ன செய்ய தெரியல ஆண்டவரே, இது உம்முடைய துணையை நம்பி, இது உம்முடைய ஆசையை நம்பி இதோ நிற்கிற என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, வறுமை ஏழ்மையை பார்க்காது ஒவ்வொரு நாளும் இந்த பணியை செய்கிற, மனமுகந்து செய்கிற ஆண்டவரே, மற்றவங்க வாழ என்னையே கொடுக்கிற, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பார்க்காது இங்கு துப்புரவு பணி செய்கிறோம், பிறர் வாழ எம்மை கொடுக்கின்றோம், வறுமை ஏழ்மை பார்க்காது
இங்கு துப்புரவு பணி செய்கிறோம். பிறர் வாழ எம்மை கொடுக்கின்றோம். பசி பிணி எம் வாழ்வின் தொடர் கதைதானே, பசி பிணி எம் வாழ்வின் தொடர் கதைதானே. அகமகிழ பிறர் வாழ வேண்டும் சுத்தம் செய்கிறோம், இடமெல்லாம் செய்கிறோம், சுத்தம் செய்கிறோம், இடமெல்லாம் சுத்தம் செய்கிறோம். வறுமை ஏழ்மை பார்க்காது இங்கு துப்புரவும் பணி செய்கிறோம். பிறர் வாழ எம்மை கொடுக்கின்றோம், பிறர் வாழ எம்மை கொடுக்கின்றோம். ஆமாண்டவரே, வறுமை ஏழ்மை பார்க்காது இந்த துப்புரவு பணி செய்கிறோம், பிறர் வாழ எம்மை கொடுக்கிறோம். ஆண்டவரே, இது உங்களுக்கு தெரியும், நாங்கள் செய்கிற பணி இன்னும் உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே இது இந்த நேரத்தில் பலவிதமான கஷ்டங்களோடு துன்ப துயரங்களோடு இதுவும் இந்த வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திற்காக, என் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆண்டவரே இந்த பணியை நான் வந்து மனமும் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். இது அந்த நேரத்தில் இந்த வேலை செய்யறதுனால எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ விதமான கஷ்டங்கள், குறிப்பா உடல் ரீதியா பலவிதமான நோய்களோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த வேலை செய்யறதுனால விட முடியாத குடி பழக்கம், குடிச்சாதான் இந்த வேலை செய்ய முடியும் அப்படிங்கறது மனசுல பதிஞ்சிருக்குது. ஆண்டவரே, அது மட்டுமல்ல, செய்யக்கூடாத ஒரு சில தீய பழக்க வழக்கங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். இந்த தீய பழக்க வழக்கங்களால உடல் ரீதியா பலவிதமா நோய்களை, வெளியில சொல்ல முடியாத பலவிதமா நோய்கள் நான் சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் மருத்துவத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த காசு பணம் செலவு பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை சூழல், நிரந்தர வேலை, நிரந்தர வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல, சம்பாதி காசு எல்லாத்தையும் நொடி பொழுதுல அழிக்கிற ஒரு வாழ்க்கை சூழல், ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், என்னுடைய குடும்பம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்க ஆண்டவரே, ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, இனி குடும்பத்தை பாருங்க ஆண்டவரே, நான் பணி செய்கிற பொழுது, நான் இந்த வேலையை செய்கிற பொழுது ஆண்டவரே நீங்க தானே முன்னாடி பின்னாடி வலப்பக்கம் இடப்புறமா இருந்து என்னை வழி நடத்துங்க, எந்த விதமான ஆபத்து விபத்து இல்லாம என்னை வழி நடத்துங்க. என்னை பாருங்க ஆண்டவரே, இந்த சமூகத்துல செய்ய முடியாத அந்த வேலையை மனமூந்து நான் தொடர்ந்து நல்ல முறையில் நான் செய்யணும். என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாதத்தில் குறித்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமே இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளிலே உங்கள் அனைவரை குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமென்.